ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எதேச்சியாக எக்மோர் வந்துட்டேன். 300 பக்க நாவலை 3 நிமிஷத்தில் படிக்க சொன்னாங்க, அது வேறு லெவலாக இருந்தது. அப்படி தான் நண்பர்களுக்கு வணக்கம், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல்ல நியூ இயர்ஸ்க்கு அன்னைக்கு சாயந்தரம் இவ்வளோ பேர் வந்திருக்கிறதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஜீரா அவர்கள் எழுதின காமரூபவல்லி அப்படின்ற நாவலை வந்து அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நாவலை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் எழுத்தாளரை பற்றி சொல்லணும். அவர் வந்து நாட் வெரி சோஷியலி ஆக்டிவ். இப்போ இல்லை, ட்விட்டரில் ஆனால் 50K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு, ஆனால் நாட் வெரி ஆக்டிவ்னு கதை விடுவார். ஜீரானனை வந்து எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, ஒரு பிளாக் வந்து ரொம்ப ஒரு பீக்கில் இருந்த டைமில் தான் அவர் எனக்கு அறிமுகம். அவங்க தான் வந்து ஆதிக்குடி கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ். இப்போ இருக்கிற யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எராக்கு முன்னாடி தமிழில் எல்லாத்த பற்றியும் ஒரு பிளாக் இருக்கும். நீங்கள் எந்த டாப்பிக்கை தேடினீங்கனாலும் ட்விட்டர் அது இதில் பிளாக் வந்து ஒன்று இருக்கும். யாராவது ஒருத்தர் தமிழில் ஒரு 100 போஸ்ட்டு 1000 வார்த்தை குறையாமல் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஜீரான் எனக்கு அறிமுகம். அவர் வந்து சங்க பாடல்களை பற்றி எழுதுவார், சிலப்பதிகாரத்தை பற்றி எழுதுவார், திரை இசை பாடல்களை பற்றி எழுதுவார். அருண் முன்னாடி கார்த்திக் சொன்ன மாதிரி அவர் இது வரைக்கும் ஒரு 2 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நாலுவரி நோட்டு அப்படின்னு ஒரு புத்தகம், அப்புறம் ஒரு சிறுகதை தொகுப்பு. அது வந்து திரை இசை பாடல்களில் அந்த வரி, அதில் இருக்க கவிதை நயம், சங்க பாடல்களோடு அதை கம்பேர் பண்ணி எழுதுறது ஒரு அப்ரிசியேஷன். அந்த மாதிரி எழுதின ஒரு பர்சன். அவர் வந்து ஒரு பயங்கரமான மல்டி ஃபேசட்டட் பர்சன், ஒரு பலமுகம் கொண்ட ஒரு ஆள். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய கலெக்ஷனாக ஒரு எல்பி ரெக்கார்டு வச்சுட்டு எம்எஸ்வி பாட்டாக கேட்டுட்ருப்பார். பயங்கரமான எம்எஸ்வி வெறியர் அவர். அப்புறம் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி கொரியன் படிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு 1 வருஷம் கம்சாமிதா அப்பான்னு பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பர்சனாலிட்டி அண்ட் பயங்கரமான முருக பக்தர். எல்லாத்துக்கும் முருகனை துணை கூப்பிட்டுவார் அவர். எனக்கு நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப நாளாக அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், உங்களுக்கு வந்து இவ்வளோ படிக்கிறீங்க, நிறையா எழுதியிருக்கீங்க, நீங்கள் ஏன்னா வந்து ஃபிக்ஷன் எழுதலை, நீங்கள் எழுதலாமே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். நம்ம ஸ்டைலில் எப்படி எழுதுறதுன்னு தெரியல, இது வந்து ஈஸியாக இருக்குது. ஒரு லிரிக்ஸ் அப்ரிசியேஷன் எழுதுறதோ இல்லை ஒரு சங்க பாடலை விளக்கி சொல்கிறதோ, அது நம்ம மொழியில் எளிமைப்படுத்தி சொல்கிறது ஈஸியாக இருக்குது. இது வந்து எப்படின்னு தெரியலாம்னு சொல்லிட்டே இருப்பார். நான் அவருக்கு அறிமுகமானது வந்து கம்பன் கவி மன்றத்தில் தான். ஸோ கம்பராமாயணம் படிக்க போகிற கோஷ்டியில் தான் அவர் எனக்கு ஃப்ரெண்டானது. வார வாரம் யார் யார் எந்தெந்த பாடல்களை படிக்க போகிறோம், அது எதுலேருந்து எது வரைக்கும் யார் படிக்கிறது அப்படின்றத அவர் சொல்லுவார். நாங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொல்லுவோம். அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இல்லை ஒரு சொல்லுக்கு வந்து எங்களுக்கு பொருள் தெரியலன்னா நாங்கள் அவரை கேட்போம். பயங்கரமான தமிழ் அறிவு உண்டு, சொல் வளம் இருக்குது. அவ்வளோ அவ்வளோ தேடி தேடி படிச்சுட்டே இருப்பார், மனப்பாடமாக இருக்கும் எல்லாமே. ஸோ அவர் வந்து என்கிட்ட சொல்கிறார், நான் இந்த மாதிரி ஒரு நாவல் எழுதியிருக்கேன், நீ அதை படித்து பாருப்பா அப்படின்னு சொன்னார். நான் ஓகே, நான் கண்டிப்பாக ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தோம், லாக்டவுனால் டிலே ஆகிடுச்சு, அது இல்லைன்னா இன்னும் முன்னாடியே வந்திருக்கும். சரி படிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப சொன்னேன். அவர் வந்து எனக்கு ரஃப் டிராஃப்ட் அமுச்சு வச்சார், நாவல் காமரூபவல்லி. நான் வந்து லைட்டாக ஷாக் ஆகிட்டேன், என்ன நம்ம அண்ணன் தான் அமுச்சிருக்காரா, இவர் வந்து அப்பனே முருகான ஆரம்பித்து அகநானூர் வரைக்கும் போவார்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் காமரூபவல்லின்னு எழுதுனா கொஞ்சம் படித்தவொடனேவும் அப்படி தான் இருந்தது. நான் அண்ணன்ட்ட மறுபடியும் கேட்குறேன் வாட்ஸ்அப்பில், அண்ணா நீங்கள் கரெக்டான ஃபைல் தான் எனக்கு அமுச்சு வச்சுருக்கீங்களா, தம்பி நிஜமாகவே நான் தான் எழுதினேன், என்னோடய கம்ஃபர்ட் ஜோனுக்கு ரொம்ப வெளியே ஒரு ட்ரெண்டியாக ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் எழுதியிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக படித்து பாரு, படித்து பார்த்துட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னார். ஸோ அதே மாதிரியே நான் படிக்க ஆரம்பித்தேன். நாவலை படித்த மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு A4 பேஜஸில் ஒரு 186 பக்கம் வந்தது. ஒரே ஸ்ட்ரெச் தான் படிக்க ஆரம்பித்தா வந்து என்னால் ஸ்டாப்பே பண்ண முடில. கடகட கடகடன்னு அது ஒரு ஃப்ளோவில் அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சில் நான் படித்து முடிச்சிட்டேன். நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஆனால் இது நீங்கள் தான் எழுதுனீங்கன்றதை வந்து ஃபஸ்ட்டு என்னால் நம்பவே முடியல. ஏன்னா உங்கள் ஜானர், நான் மைண்டில் வச்சுருக்க ஒரு பிக்சர், நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள்னு ஒரு செட் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இப்போது கரண்ட் ட்ரெண்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபிக்ஷன், ஒரு ஃபேண்டசி ஃபிக்ஷனை எழுதியிருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி அது நாவலாக வெளிவந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வாசகசாலை வழியாக அது வர்றதில் இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி அதுக்கு. ஸோ இந்த நாவலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு ஃபேண்டசி ஃபிக்ஷன். இன்னொன்று, ஃபேண்டசி அப்படின்னாலே எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அது ஏதோ சின்ன பசங்களுக்கானது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இங்கிலீஷில் எல்லா ஜானர் புத்தகங்களும், எல்லா வகைமை புத்தகங்களும் எல்லா வயதினருக்குமே இருக்குது. இப்போ சில்ட்ரன் அப்படின்னா சில்ட்ரனுக்குன்னு தனியாக ஃபேண்டசி இருக்குது, சில்ட்ரனுக்குன்னு நான் ஃபிக்ஷன் இருக்குது, சில்ட்ரனுக்குன்னு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதே மாதிரி வளரலும் பருவத்தினருக்கான யங் அடல்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த யங் அடல்ட்ஸ்க்குன்னு யங் அடல்ட் ரொமான்ஸ், யங் அடல்ட் ஃபேண்டசி, யங் அடல்ட் ஹாரர், யங் அடல்ட் த்ரில்லர்னு இந்த மாதிரி இருக்குது. ஜாம்பி மட்டுமே தனி ஜானர் இருக்குது.
அது போக அடல்ஸ் பெரியவங்களுக்கான ஒரு ஃபேண்டசி ஃபிக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நாவல் தான் இந்த காமரூபவல்லி. காமரூபவல்லி அலைஸ் ரூபா அலைஸ் கேஆர்வி மரகதவல்லி அலைஸ் மேகி மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காரு. அவரே வந்து சொல்லியிருக்க மாதிரி இது ஒரு ஃபெமே ஃபட்டல், ஒரு ஃபீமேல் புரோட்டகானிஸ்ட் இருக்கிற ஒரு கதை. காமரூபவல்லி அப்படின்ற ஒரு பொண்ணு, அவங்க வந்து ஒரு ஏழு பேருக்கு, ஏழு பெண்களுக்கு, வேறு வேறு பிரச்சனையில் இருக்கிற ஒரு ஏழு பெண்களுக்கு இவங்க அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி அதை தீர்த்து வைக்கிறாங்க. அது ஏன் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்றது ஒரு பிளாட்லைன், அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க காரணம், அண்ட் இதை தடுக்கிறதுக்கு இன்னொரு புரோட்டகானிஸ்ட் இருந்து ஆண்டகானிஸ்ட் இருக்குங்களா, அதுவும் ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான், தன்யா அப்படின்னு ஒரு கேரக்டர். அந்த நேரேஷன்லாம் படித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிர்ரன்தான் இருக்கும், ஆனால் பரவாயில்ல. நீங்கள் வந்து ஒரு தொன்மம் விழுமியும் படித்து எனக்கு மண்டையெல்லாம் கிரகரன்னு ஆயிடுச்சு, நான் ஜாலியாக ஏதாவது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த புக்கை வந்து எடுத்து படிக்கலாம். ஸோ அந்த ஆண்டகனஸ் தன்யான்னு ஒரு கேரக்டர், இவங்க ரெண்டு பேருக்குமான பிரச்சனை ஏன் வந்தது, கதை வந்து இப்போ 21st century நடக்கிற கதை, அங்கேருந்து அப்படியே 13th century மகாபலிபுரத்துக்கு போகுது, அங்கே நடக்குது, அந்த அதுக்கும் இதுக்குமான இந்த ஷஃபில் நேரேஷன் அதெல்லாம் பட்டையை கிளப்பியிருக்காரு. அந்த இது இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சின்ன சின்னதாக, சி இவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருக்கிற இவ்வளோ தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து ஒரு ஒர்க்கை பண்ணுறாங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே நோட் பண்ணுவோம், சாதாரணமாக வந்து அப்படி பண்ண மாட்டோம், பட் இதெல்லாம் பண்ணால் நம்ம தான் தேடி தேடி கண்டுபிடிப்போமே இதில் ஏதோ குறியீடு இருக்குது, ஏதோ இவர் சொல்ல வராரு அப்படின்னு அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு. வசந்த் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது இதில், ஆப்வியஸ்லி வசந்த் தான் எல்லாருக்குமே சுஜாதா தான் ஞாபகத்துக்கு வரும், அந்த மாதிரியே ஒரு குவர்க்கியாக பேசுகிற ஒரு பையன், குயிக் விட்டட் லைன்ஸ் எல்லாம் பேசுகிற ஒரு பையன் அவன் இருக்கான். ஆனால் அவன் வந்து லீட் கிடையாது, அவன் அந்த லீட் கேரக்டரோட ஒரு தம்பி மாதிரி, ஒரு ஹெல்ப்பர் மாதிரி இருக்க ஒரு பையன்தான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அண்ட் இந்த ஸ்டோரி லைன் ட்ராவல் பண்ணுற விதம் பிடிச்சிருந்தது. ட்ரெண்டிங்னு சொன்னேன் இல்லையா, அது ஏன் தெரியுமா சொன்னேன், இப்போது ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்கிற லாங்குவேஜில் எழுதுறதுனால மட்டுமே அதை வந்து ட்ரெண்டிங்குன்னு சொல்லிட முடியாது, அதில் வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கணும். நீங்கள் வந்து செல்ஃபோனில் கீயை ப்ரெஸ் பண்ணேன்னு எழுதினாலே நீங்கள் அவுடேட்டட் தான், பிகாஸ் தெர் ஆர் நோ கீஸ், இப்போ கீஸே கிடையாது, நீங்கள் டச் தான் பண்ணுறீங்க. ஆனால் நம்ம மைண்டில் ஃபோனுன்னு ரெஜிஸ்டர் ஆனது ஃபஸ்ட்டு கீபேடோடு தான் இருக்கும். ஸோ கீபேடுன்ற வார்த்தையே ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஆளால் எழுத முடியாது. ஸோ இவர் வந்து சில பிராண்டெல்லாம் இந்த கதையில் வருது. ஓகே, இதெல்லாம் நான் கேள்வியப்பட்டது, நான் உடனே கூகுள் பண்ணுறேன், மொனாக்கோ ரெட் சிஸ்லினா என்ன அப்படின்னு. மொனாக்கோனா நான் ஏதோ உப்பு பிஸ்கெட்னு நினச்சிட்டு இருந்தேன், அப்புறம் பார்த்தா மொனாக்கோ ரெட் சிஸ்லி அப்படின்றது ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் போல், அதை வந்து எழுதியிருக்காரு. அப்புறம் பர்ஃப்யூம் எழுதுறாரு, கேரலினா ஹெரேரா சிஹெச் குட் கேர்ள் பர்ஃப்யூம். இது இப்படி ஒரு பர்ஃப்யூம் இவ்வளோ பெரிய பேரில் ஒரு பர்ஃப்யூம் இருக்கா அப்படின்னு அதை போய் கூகுள் பண்ணேன் நான். அப்புறம் ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் மட்டுமே பார்த்த ஒரு காரை ஒரு தமிழில் 2022 ஒரு நாவலில் ஒரு லீட் கேரக்டர் ஓட்டுறது, ஆஸ்டன் மார்ட்டின் DB11. நான் இமேஜின் பண்ணுறேன் சென்னையில் இந்த கார் ஒருத்தங்க ஓட்டி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி பல விஷயத்தை வந்து சி ட்ரெண்டுன்றது வந்து வெறுமனே ஒரு ஆங்கிலம் கலந்து எழுதுறதுலையோ இல்லை, இப்போ நீங்கள் இப்போ மாடர்னாக எழுதுறேன்னு நினச்சிட்டு எழுதுறது இல்லை, அது வந்து அந்த ஃப்ளோவோடு வரணும். அதனால தான் சொன்னேன் இது ஒரு ட்ரெண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். அப்புறம் கார்ஸை பற்றியும் சரி, ஜீப் ஷெரோக்கி ஜீப்னு வருது, அப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இப்போது ஒரு சைஃபை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சைஃபை படம்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து ஒரு லாஜிக் இருக்கும், எல்லாத்துக்கும் அறிவியல் ரீதியான கோட்பாடுகளின் படி கொள்கைகளின் படி நீங்கள் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். டைம் ட்ராவல்னால் இப்படி, இல்லை ஒருத்தவங்களோட மெமரி, இல்லை ஒரு கனவுனா ஆப்வியஸ்லி நமக்கு இன்செப்ஷன் ஞாபகத்துக்கு வரும், மெமரிஸ்னால் இப்போ ரெமினிசன்ஸ்னு ஒரு படம் வந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஹியூ ஜாக்மேன் நடிச்சது, அந்த படம் ஞாபகத்துக்கு வரலாம். இந்த மாதிரி நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. சைஃபைல நீங்கள் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிடலாம், ஒரு லாஜிக் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி லாஜிக் இல்லாமல் இருந்ததுன்னா, அதாவது அறிவியல் ரீதியாக நீங்கள் சொல்ல முடியாது, ஆனால் இப்போ நான் வந்து டைம் ட்ராவலை வந்து ஒரு பார்ட்டிக்கல் ஆக்சலரேட்டர் அப்படி இப்படின்னு சொல்லாமல் நான் ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அது மேஜிக் ஆகிடும். ஒரு சயின்ஸ் லாஜிக்லேருந்து நான் டெலிபோர்ட்டேஷன் பார்ட்டிக்கலாக பிரிஞ்சு திரும்பி சேர்றாங்கன்னு சொன்னால் அது சைஃபையாக இருக்கும், அப்படி இல்லாமல் அவங்க மாயமாய் மறைந்தார்கள்ன்ற வார்த்தையில் சொல்லிட்டேன்னா அது மேஜிக்காக மாறிடும். ஸோ இது வந்து ஒரு ஃபேண்டசி ப்ளஸ் பார்டர்லைன் சைஃபை மாதிரி தான் சொல்லுவேன் நான். நான் நிறைய பிளாட் பாயிண்ட்ஸை ரிவ்யூ பண்ணக்கூடாது, உங்களுக்கு ரிவீல் பண்ணக்கூடாது, அதனால் அப்போ தான் நீங்கள் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதுனால
நான் அது எதுவுமே சொல்லலை. படிக்கும்போது கண்டிப்பாக யூல் ஃபைண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி சயின்ஸ் மாதிரியே சயின்ஸால் கட்டுப்படுத்த முடியாத விஷயம்னு சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து ஒரு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் சொல்கிறதோ இல்லை இந்த கூடு விட்டு கூடு பாயிறதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் வந்து ஃப்ரிஞ்ச் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் கிடையாது ஆனால் கிட்டத்தட்ட சயின்ஸ் மாதிரி அப்படின்னா ஃப்ரிஞ்ச் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பேர்லேயே ஃப்ரிஞ்சுன்னு கூட ஒரு சீரீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹாலிவுட்டில் பார்க்குற எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு ஃப்ரிஞ்ச் சயின்ஸாக இருக்கட்டும், ஒரு டைம் ட்ராவலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ட்ரீமுக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், இல்லை இன்செப்ஷனில் வரதாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்த ஒரு கான்டெம்பரரி தமிழ் நாவலில் வந்து படிக்கிறதுக்கு, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபாஸ்டான ஒரு லாங்குவேஜில் படிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. பொதுவாக இன்னொரு அசம்ஷன் வந்து என்னென்னா, ஒரு லைட் ரீடிங், அதாவது ஒரு புத்தகத்தை வந்து நீங்கள் ஒரு கேஷுவலாக படித்து முடிக்கக்கூடிய ஒரு லைட் ரீடிங் புத்தகத்துக்கு பெரிய எஃபர்ட் தேவையில்லைன்னு ஒரு அசம்ஷன் இருக்கும். பட் ஆக்சுவலி அந்த கிராஃப்ட்மேன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி உங்களால் வேகமாக ஒரு எடுத்தோடனே படித்து முடிக்க முடியும். ஏன்னா அவங்க தேர்ந்தெடுத்துக்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லை கதை வந்து எப்படி போகணும்னு டிசைட் பண்ணுறதா இருக்கட்டும், அது எதனால் வந்து இப்போ என்ன நான் வந்து அந்த 186 பக்கம் ஒரே ஸ்ட்ரெஸில் படித்து முடித்தேன்னா, ஜேவியரும் அதே மாதிரி தான் படிச்சிருக்காரு, கார்த்திகோ இல்லை அருணும் கூட அதே மாதிரி தான். ஏன்னா அவரோட கிராஃப்ட்மேன்ஷிப் தான், அவருக்கு அவ்வளோ பரிச்சயமான வார்த்தைகளும் அதை அவர் பயன்படுத்தியிருக்க விதமும் அப்படி ரொம்ப நல்லா இருந்ததுனால தான் இது ஒரு செம்மையான ஒரு லைட் ரீடிங் நாவலாக வந்திருக்கு. கடைசியாக நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன், இது வந்து சாண்டில்யன் வந்து ஒரு கான்டெம்பரரி சைஃபை ஃபிகர் இல்லைன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கண்ணா அப்படின்னு. தம்பி சாண்டில்யனே நிறையா பேருக்கு இப்போ யாருக்கு தெரியும்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக ஒரு தெர் இஸ் எ தின் லைன் பிட்வீன் சென்சுவாலிட்டி அண்ட் வல்காரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் தான். இது எப்போ வந்து சென்சுவலாக இருக்குது ஆர் அங்கேருந்து அது வந்து வல்கராக மாறுதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுலேயும் அவரோட கிராஃப்ட்மேன்ஷிப், அவரோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அது அந்த அவரோட ரைட்டிங் ஸ்கில் இருந்தால் தான் அதை பேலன்ஸ் பண்ண முடியும். அதை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு நல்ல என்கேஜிங்கான ஒரு லைட் ரீடிங் நாவல், ஒரு அடல் ஃபிக்ஷன் ஒரு நாவலாக இது வந்து வந்திருக்கு. நாவலை கண்டிப்பாக படித்து பாருங்கள். நாவலில் வந்து பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் ஆல்ரெடி பயஸ்ட், நம்ம அண்ணன் அவர், அதனால் எனக்கு அதில் இருக்க பிரச்சனைகள்னு எதுவும் நேரடியாக தெரியலை. மேபி நீங்கள் யாராவது அதில் ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்னா ஆளுக்கு ஒரு ரெண்டு காப்பி வாங்கி படித்து பார்த்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அதை வந்து புரிஞ்சுப்பேன். ஸோ வாய்ப்பளித்த நண்பர்களுக்கும், ஜீரா அண்ணனுக்கும், வாசகசாலை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி, புத்தாண்டு வாழ்த்துக்கள்.